இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நியூஸ் சேனல் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதே போல் தமிழ் மாதத்தில் மாசி மாதத்துடைய பதினாலாவது நாள் அதே போல் நாளை தினம் தினக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை ஸோ நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் இருக்குது இந்த சில மணி நேரங்களில் பெண்கள் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் இதை வந்து பெண்கள் நாளை தினம் கட்டாயம் செய்கிறதுனால நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தா அந்த விஷயத்தை வந்து அடைய முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த நாளில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப ஒரு வருடம் வரையும் காத்திருக்கணும் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க முதல்ல நாலு தினம் இந்த வெள்ளிக்கிழமை ஏன் முக்கியமான வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதன் பிறகு என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தயவுசெய்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நான் என் சொல்ல வரேன் அப்படிங்கறது வந்து முழுசா தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து அதனுடைய உண்மை என்ன பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம அதை செஞ்சு பலன் முடியும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் நாலு தினத்துடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நாலு தினம் எந்த நேரம் அந்த நேரத்தில் என்ன பெண்கள் செய்யணும் அதை செய்கிறதுனால பெண்களோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ திரும்பவும் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க தெரிஞ்சுக்கலாம் தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாசி மாதத்தில் வந்திருக்கின்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சிறப்பான நாட்கள் எந்த நாட்களில் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தி திதியானது வந்திருக்கு இந்த சதுர்த்தி திதி மாசியில் வந்திருக்கு மகிமை நிறைந்த மாசி மாதத்தில் இந்த சதுர்த்தி வந்ததுனால ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் என்று சொல்லப்படுது பொதுவாக தீர்க்க சுமங்கலி வர கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லப்படுது பொதுவாக ஒரு முக்கியமான பழமொழி இருக்குது மாசி கயிறு பாசி ஏறும் வர நிலைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது ஸோ இந்த பழமொழி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பழமொழி ஸோ இந்த பழமொழியோடைய அர்த்தமே வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய வரம் கிடைக்கிறது தான் என்பது அர்த்தம் ஸோ இது வந்து நிறைவேறுவது பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் நாளை தினம் குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் ஸோ அந்த ஒரு மணி நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்தியில் நாலு தினம் மாலை நேரம் நாலரை மணிலேருந்து அஞ்சரை வர ஸோ இந்த ஒரு மணி நேரத்தில் முக்கியமான விஷயத்தை வந்து பெண்கள் வீட்டில் செய்யணும் ஸோ இந்த விசீத்த செய்கிறதுக்கு மஞ்ச கயிறு மஞ்ச கொம்பு இருந்தாலே போதும் இந்த விசயத்தை வந்து பெண்கள் வீட்டில் செஞ்சிடலாம் ஸோ திருமணமான பெண்கள் இதை செய்கிறதுனால தீர்க்க சுமங்கலி வரமானது நிச்சயமாக கிடைக்கும் பொதுவாக வந்து மாசி மாதத்தில் வரக்கூட சங்கடகர சதுர்த்தியில் தான் வந்து இதை செய்யணுமாங்க இருந்தாலும் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் கூட இதை வந்து நம்ம செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா மாசி மாதமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முழுக்கவே வந்து சிறப்பு தான் ஸோ அதனால் மாசியில் வரக்கூடிய எல்லா திதியுமே வந்து சிறப்புடையது ஸோ அதனால் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் நாளை தினம் செய்ய வேண்டிய நேரம் வந்து சரியாக மாலை நாலரைலேருந்து ஐந்தரை மணி வரை முதல்ல சுமங்கலி பெண்கள் என்ன செய்யணும் இந்த கயிறை வச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதன் பிறகு நாளை தினம் இந்த சதுர்த்தியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு தாள்களையுமே வந்து ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாள்களை தெரிஞ்சுக்கோங்க முழுமையாக நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்யுங்க நம்பிக்கையோடு செய்ங்க அந்த வரத்தை வந்து பெருங்க பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் இந்த நாள் வந்து பெண்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாள் அப்படிங்கிறதுனால பெண்கள் வந்து நாலு தினம் அதிகாலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வந்து குளிச்சு முடிச்சிடணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து நாலைய தினம் குளிக்கிறதுக்கு லேட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சுருங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு வாசல் பூஜாரை இதை ரெண்டையுமே வந்து சுத்தப்படுத்திடுங்க சுத்தப்படுத்திட்டு நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு வாசல்ல மாக்கோணம் போடுங்க போடுங்கள் போட முடியலைனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது கோலத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ அதன் பிறகு நாலு தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூஜைக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வந்து சில பொருட்கள் இருக்குது அதாவது வெத்தலைப்பாக்கு பழம் மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் மஞ்சள் கொம்பு அதுக்கப்புறம் குங்குமம் அதுக்கப்புறம் பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பச்சரிசி மஞ்சளில் கலந்த அந்த அரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சோம்பு தண்ணி அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளையல் ஸோ இது எல்லாமே வந்து இந்த பூஜைக்கு தேவைப்படக்கூடியது அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வளையல் வந்து கண்ணாடி வளையலாக இருக்கணும் ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக மாலையில் நான் சொன்னேன் அந்த நால்ரைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை அறையில் அமருங்க பூஜா அறையில் அமர்ந்து ஃபஸ்ட்டு பூஜை படங்கள் எல்லாத்துக்குமே வந்து பூக்கள் வந்து சூட்டிடுங்க பூக்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருக்கிற மலர்கள் வச்சு நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து சூட்டிடுங்க அதன் பிறகு பூஜை அறையில் பிள்ளையார் படம் இருக்கும் இல்லைன்னா பிள்ளையாரோட சிலை வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பொட்டு இதெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அருகம்புல் இருந்ததுன்னா அருகம்புல் மாலையை சாத்திட்டு விளக்கேற்றி விநாயகரை ஃபஸ்ட்டு வழிபாடு செய்யுங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் தான் ஸோ இதை செஞ்சுட்டு ஒரு தாம்புலம் எடுத்துக்கோங்க அந்த தாம்பழத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்ட மஞ்சக்கயிறு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் அதுக்கப்புறம் பூ வளையல் தண்ணீர் எல்லாமே வச்சு விநாயகருக்கு முன்னாடி வச்சு மனசால் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்க ஸோ பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஏதாவது ஒரு தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தியானம் செய்யணும் ஸோ தியானம் செய்யும்போது நீங்கள் எந்த தெய்வத்துடைய பேரை வேணாலும் உச்சரிக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது உச்சரிச்சுட்டு அதன் பிறகு விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக கற்பூர ஆராதனை காட்டிருங்க காட்டிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எடுத்து வச்ச அந்த மஞ்சள் கயிறு மஞ்ச கொம்பை வந்து நம்மளுடைய கழுத்தில் வந்து மாற்றணும் ஸோ நம்மளுடைய அந்த தாலியில் வந்து நம்ம மாற்றணும் ஸோ மாசி கயிறு பாசி ஏறு வர நிலைக்கும் அப்படிங்கிற பழமொழி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு தினம் இந்த நேரத்தில் நீங்கள் கயிறு மாற்றுவதன் மூலியமாக தீர்க்க சுமங்களி வரம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஸோ மாசி மாதம் மகிமை நிறந்த மாதம் இந்த மாதத்தில் நாலு தினம் சதுர்த்தியில் இந்த நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க மறக்காமல் இந்த சடங்கை செய்ய நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வரம் கிடைக்கும் இதே போல் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா அந்த கயிறை வந்து நாலு தினம் இந்த மாதிரி பூஜை செஞ்சுட்டு அதை வந்து பிள்ளையாருடைய அரச மரம் இருந்ததுன்னா அதில் கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து கூடிய விரைவில் திருமண பாக்கியம் கை கூடி வரும் ஒருவேளை அரச மரம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது விநாயகர் இடத்துல வச்சுட்டு வந்திங்கனாலும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ நாளை தினம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது தான் நாளை தினம் பெண்களுக்கான ஒரு நாள் ஸோ பெண்கள் கட்டாயம் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்யணும் ஸோ இதனை தொடர்ந்து நாளை தினம் சதுர்த்தியில் வந்து ஆஷுஷ்வல் எப்பயும் போல் எல்லா வழிபாடும் மே வந்து மற்ற சதுர்த்தியில் எப்படி செய்வீங்களோ அதே போல செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல வெள்ளிக்கிழமான வழிபாடு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மற்ற வெள்ளிக்கிழமையில் எப்படி செய்வீங்களோ அதையும் வந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யணும் அதே போல இந்த பூஜைக்கு வந்து நீங்கள் விரதம் இருந்து செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது ஸோ அதனால விரதம் இல்லாமயே வந்து இந்த பூஜை வந்து செய்யலாம் அதே போல விரத இருந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகர் வழிபாடு கோவிலில் செஞ்சுட்டு காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே போல் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த மஞ்சக்கயிறு இந்த மஞ்சக்கொம்பு வச்சு இந்த வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நெய்வேத்தியம் பிள்ளையாருக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் ஏதாவது செஞ்சு படைத்து அதை வந்து நீங்கள் யாராவது ஒரு பத்து பேர் பதினோரு பேருக்கு வந்து தானம் செய்யலாம் அதை வந்து நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் தானம் செய்யலாம் இல்லை வீட்டில் அக்கம்பக்கம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து கூட தானம் செய்யலாம் பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை செய்யலாம் பொங்கல் செய்யலாம் அதுக்கப்புறம் அவுள் பொறி இதில் எது வேணாலும் செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு கொடுக்கலாம் ஸோ இது போல் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வரத்தை வந்து நிச்சயமாக பெற முடியும் ஸோ இந்த பழமொழி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து பழிக்கும் ஸோ பழிக்காமலாம் இருக்காது ஸோ ட்ரை பண்ணுங்கள் எனிவேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் தினம் மறக்காமல் அந்த நேரத்தில் வந்து செஞ்சு பயனடைங்க இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட இந்த தாள்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற பெண்மணிகளும் தெரிஞ்சு பலனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை வந்து இப்போவே லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் இதை வந்து செஞ்சு பலனடைவாங்க ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நாலு தினம் வேலைக்கு போகிறவங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற கவலை இருந்ததுன்னா கவலைப்பட தேவையில்லை நீங்கள் வந்து ஈவினிங் அதாவது இரவு வந்த பின்னாடி கூட நீங்கள் இந்த வழிபாடு செய்யலாம் சந்திரன் தோன்றுனதுக்கு பின்னாடி கூட டைம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ காலையில் செய்யக்கூடாது ஈவினிங் மேலே தான் செய்யணும் ஸோ சரியான நேரம் இது இதை விட்டால் சந்திரன் தோன்றின பின்னாடி எந்த நேரம் வேணால் கூட இருக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அவ்வளோதாங்க இதே போல் புதிய அப்டேட்டான தாள்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற எல்லா அப்டேட்டான தாள்களும் உடனுக்குடனே தெரிஞ்சு பலனடைய முடியும் ஸோ மறக்காமல் அதை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்